அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் சனி பகவான் திருவோண நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு போகிறார். மகரத்திற்கு ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு ஒரு பதிவு கூட இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த மகர ராசிக்கு ஜென்ம சனி உங்களுக்கு பல்வேறு படிப்பினையை கற்று கொடுத்துருக்கோம். அதுதான் நான் சொல்லியிருந்தேன், பாதை தெரியும் பயணம் புரியும் நேரம் இது அப்படின்னு சொல்லி இந்த பதிவு கூட ஒரு டைட்டில் வச்சுருக்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான். மாசி மாதத்தில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம் என்ற அறிவுறுத்தலுக்காக தான் இந்த பதிவு. இந்த 2 வருஷமாக மகர ராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. நெகட்டிவான ஒரு அனுபவங்கள் நிறைய சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பார். யார் எப்படி இந்த உலகத்தில் எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த நெகட்டிவான அனுபவங்கள், அதை ஒன்றும் சொல்லப்போனால் தேவையற்ற அனுபவங்கள். குறிப்பாக இப்போ எல்லாருக்குமே கஷ்டங்கள்னு சொல்ல முடியாது. மகர ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு சுய ஜாதகத்தின்படி ஒரு நல்ல பிராப்தம் இருக்கும், அதே போல் நல்ல தசாபுக்தி நடந்துட்டு இருக்கும், அதனால அவங்க நல்லா இருந்துட்டு இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி தசை ராகு தசை இந்த மாதிரியான அவயோக்கியோட தசாபுக்தி இதெல்லாம் நடக்குதுன்னா தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு. சரி, எல்லாருக்கும் எந்த மாதிரியான பாதிப்பு அப்படின்னாக்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்க எந்த பாவகம் வீக்காக இருக்கோ, எந்த பாவகம் இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கோ அந்த பாவகத்தோட பலன்களை நெகட்டிவாக கொடுத்துட்டு இருப்பார். உதாரணமாக பாருங்கள், ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து கலஸ்திர தோஷம் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். அந்த கலஸ்திர தோஷம் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வந்து ஏழரை சனி ஜென்மசனி நடந்துட்டுருக்குது அப்படின்னாக்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரிவுகள், வழக்கு, கேஸு அப்படின்ற வகையில் போயிட்டு இருக்கும். அதே போல் தான் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்தில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தின்படி தொழில் ரீதியாக தசாபுக்தியோ அல்லது தொழிலில் வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு தசாபுக்தி நடக்குதுன்னு வச்சிங்களா, சனி தசையே நடக்குதுன்னா கூட சனி பகவான் ஒரு தொழில்காரகன், அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை விட்டுட்டு வேலையை இழந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது நீங்கள் அதையும் மீறி நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் வந்து உடன் பணிபுரிகளாலேயோ மேலதிகாரிகளுடைய டார்ச்சரோ இருந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஏண்டா வேலைக்கு போகிறோன்ற சிந்தனைகளோடு இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அதே போல் வந்து ஒரு சிலருக்கு உடல்நல பாதிப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, ஒரு சிலருக்கு பங்காளி பிரச்சனை, பங்காளி சண்டைகள், சொத்து பிரச்சனைகள், சொத்தை விற்க முடியாமல் பிரச்சனைகள், சொத்தை வாங்கக்கூடிய வாங்கிட்டு அதில் சில பிரச்சனைகளோடு சந்திச்சுட்டு இருக்கிறது, இப்படி வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுத்து உங்களுக்கு ஒரு அனுபவத்தை, தேவையற்ற அனுபவத்தை ஏற்படுத்தியிருப்பார் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து ஒரு நீதிமான், கர்மாக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் நான் சொன்னேன், பாதை புரியும் பயணம் தெரியும் நேரம் இது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, இப்போ மாசி மாதத்தோட கிரக நிலை என்ன, அதுக்கு எப்படி நாம் ரியாக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு பொது பலனாக தான் பார்க்க போகிறோம். மாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னாக்க 13/2/2022 முதல் 14/3/2022 வரை இந்த காலகட்டத்தில் கும்பத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம். அதாவது அட்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் சூரியன், ராசியிலேயே சனி புதன் சேர்க்கை இருக்கும். அதன்படி பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திடீர் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் வருமானம்னா நீங்கள் அமைதியாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த பணம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் உழைச்ச காசு வராமல் இழுத்தடிச்சிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த மாதத்தை அப்ரோச் பண்ணிங்கன்னா பண வரவு ஏற்படும். அல்லது அரசு ரீதியில் அரசு பணியில் ஒர்க் பண்ணுறீங்கனாக்கா அரசாங்க ரீதியாக சில சலுகைகளோ அல்லது ஒரு லம்சம் அமௌண்ட்டோ கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் 2ஆம் பாவகத்தில் குரு சூரியன் இணைவு, அது ஒரு நல்ல அமைப்பு இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்திங்கனாக்க பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே ஏற்ற இறக்கங்களோடு தான் பொருளாதாரம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தான தர்மம் செய்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கும். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோதான் மனசில் டென்ஷன் இருந்தால் கூட, எவ்வளோதான் கோபம் இருந்தால் கூட
மற்றவங்ககிட்ட நீங்கள் பேசும்போது அமைதியாகவும் அதே சமயத்தில் சாந்தமாகவும் பேசக்கூடிய நிலைமை தான் இந்த மாதத்தில் இருக்கும். அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த மாதத்தில் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, கணவன் மனைவிக்குள் பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. ஆனாலும் வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாதத்தின் பிற்பகுதியில் மாசி 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் 12ஆம் பாவகத்திலிருந்து ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரனும் 12ஆம் பாவகத்திலிருந்து மாசி 15ஆம் தேதி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த செவ்வாய் வந்து ராசியில் வர்ற போதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டென்ஷன் வரும். யாரால் டென்ஷன் வரும்னா, வாழ்க்கை துணைவரால், அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களால், பங்குதாரர்களால், நண்பர்களால், இப்படி வந்து யாரெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடியங்களோ, யாரோட தொடர்புகளோடு இருக்கீங்களோ, அவங்களால உங்களுக்கு ஒரு சில சிக்கல்களோ அல்லது டென்ஷனோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த உடன் பணிபுரிவுங்கிட்டோ நீங்கள் கவனமாக இருந்துக்கணும், வார்த்தை விடாமல் இருக்கணும். மேலதிகாரிங்கிட்டே நீங்கள் வார்த்தை விடாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசியிலேயே செவ்வாய் வரக்கூடிய காலம் வந்து மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து உச்சம், அதே போல் சனி வந்து அங்கே ஆட்சி, இரண்டு கிரகமும் அங்கே இருக்கு. ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ரொம்ப க்ளோஸாக இருக்கும், 5 டிகிரி 6 டிகிரியில் இருக்கும். சனி பகவான் உச்சபட்ச பாகையில் தான் இருக்கார், அதாவது 22 டிகிரிகளுக்கு இருக்கார். அந்த அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலையும் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகமும் இணையும் போது ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தால் நல்ல பலனை தரும் என்பது ஜோதிட விதி. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகமே, ஒரு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம், அப்படி பார்க்கும்போது மிகவும் பாபத்துவம் அடைஞ்ச ஒரு நிலைமை தான். மிகவும் பாபத்துவம் அடைஞ்சிருந்தாலே பிரச்சனை, மிகவும் சுபத்துவம் அடைஞ்சிருந்தாலே பிரச்சனை தான். ஸோ அந்த அடிப்படையில் இந்த அமைப்புன்றது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடியது தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த செவ்வாய் வந்து உச்சம் பெற்ற செவ்வாய் ராசிலேயே இருக்கும்போது சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விற்கிறதா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரி வகையில் கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கும் இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ராசிலேயே இந்த அமைப்பு ஏற்படுறதுனால உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. அதுவும் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், உடல்நல விஷயத்தில் கவனம் செலுத்திங்க. நாக்க திருவோணத்தை விட்டு அவர் விலகிட்டாலையும் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து உச்ச செவ்வாய் வந்து டென்ஷனை ஏற்படுத்துவார். ஒரு அவசர முடிவுகளை உங்களை எடுக்க வைப்பார். அந்த அவசர முடிவு மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்க அதனால் பண நஷ்டம் அல்லது மன கஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த கோபத்தால் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படும். அதாவது மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து மாதத்தின் முதல் பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால நீங்கள் அரசு பணிக்கு முயற்சி செய்கிறீங்க, அரசு தொடர்பாக நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆதாயம் ஏற்படும். அரசு பணிக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னாக்க போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்க போட்டித் தேர்வில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உத்திராட நட்சத்திரங்களுக்கு ஒரு சொத்து விற்கிறதுக்கு அல்லது வாங்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படும். அல்லது ஒரு வாகன மாற்றம் அல்லது ஒரு வீடு மாற்றம் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நான், இது எல்லாருக்குமே வந்து இது நடந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே இந்த ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி எல்லாம் எல்லாருக்குமே ஏற்படும். ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது எந்த காரணத்திலும். என்ன காரணம், அதுதான் பிராப்தம்ன்றது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து சாதாரணமாக ரோட்டில் நம்ம பல பேர் பார்க்குறோம், ரொம்ப வறுமையில் உணவே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லா பயிற்சியும் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க ஏதாவது மாறுறாங்களா, அப்படியே தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர்களாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய மில்லியனர்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை பெருசாக மாறுறதில்ல. மிஞ்சி போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 500 கோடி லாஸ் ஆகிடுச்சு இந்த சனி பயிற்சி 7.5 சனினால் அப்படின்வாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் வந்து மாறவே மாறாது, அப்படியே தான் இருப்பாங்க. எப்பயுமே காரில் தான் போவாங்க, அதே போல் எப்பயுமே சாப்பிட்ற சாப்பாடு வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே லக்ஸுரியாகவே இருக்கும். ஸோ அந்த 500 கோடி போயிடுச்சு 1000 கோடி போயிடுச்சுனாலையும் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கை பேட்டர்ன் வந்து மாறாது. அதே போல் தான் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை பேட்டர்னும் மாறுறதில்ல. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க உங்கள் சுய ஜாதகம் தான் அதுக்கு காரணம். சுய ஜாதகத்தில் நம்ம என்ன பிராப்தத்தோடு பிறந்திருக்கோமோ அந்த பிராப்தத்தின் அடிப்படையில் தான் நமக்கு பலன்கள் நடைபெறுகிறது என்பது முக்கியமான விஷயம். அதாவது ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே ராயலாக பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்ல வசதியான வீட்டில் பிறந்து வசதியான வாழ்க்கையோடு பிறந்த சூழ்நிலை இருக்கும். சில பேர் பிறந்து ஒரு 30-40 வருஷம் கழித்து அந்த வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் தான். ஸோ இதை நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்கணும். ஜோதிடன்றது பல்வேறு டைமென்ஷனில் இருக்கக்கூடியது. அதில் வந்து இந்த மாத பலனில் வந்து ஒன்று சொல்கிறோம்னா அது பொது பலன் தான். அது வந்து எல்லாரையுமே பாதிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. எல்லாருமே கஷ்டப்பட்டுருவாங்க, எல்லாருமே நல்லா இருந்துருவாங்கன்னு கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான். மாதத்தோட தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை,
இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை 12 பாவகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்நிய தொடர்புகள் அல்லது வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ போயிட்டு வர்றதுக்கான வேலை இருந்து அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அது இந்த மாதத்தில் சாத்தியமாகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 12 பாவகம் சுபத்துவமாக இருக்குது. 12 அதிபதியாக வரக்கூடிய 2 பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு சில நன்மைகளும் நடக்கக்கூடியது மாதமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்குள் மாதத்தின் முற்பகுதியில் நல்ல ஒரு அந்நியண்ணி இருக்கும். எதிர்பாலினர் விரும்பக்கூடிய நபராகவும் எதிர்பாலினருடைய அன்பு ஆதரவில் இந்த மாதத்தை பொறுத்தவரை கிடைக்கும். சில பேர் வந்து ரகசியமான சேமிப்பு, ரகசியமாக வந்து அசட்ஸ் வாங்கிறது அல்லது ரகசியமாக வந்து சொத்துக்களை விற்கிறது போன்ற ஈடுபாடுகளோடு ஏற்படும். சில பேருக்கு ரகசிய செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த மாதத்தில் வந்து உங்கள் ராசிக்கு 5 பாவகத்தில் ராகு இருக்கார். அவர் சூரியனோட நட்சத்திர சாரத்தில் தான் இருக்கார். அதே போல் வந்து 11 பாவகத்தில் கேது இருப்பார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே போல் அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்த்திடணும். ராகு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வருமானத்தையும் கொடுப்பார். கமிஷன் துறையில் இருக்கீங்க, கமிஷன் அடிப்படையில் பணி செய்கிறீங்கன்னாக்க அதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஓரளவுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சலையும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பார். அதே போல் ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் 11 பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நண்பர்களால் சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலம் வந்து ஆதாயம் ஏற்பட்டாலும் நண்பர்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் 11 பாவகத்தில் கேது இருக்கிறதுனால அரசு உத்தியோகம் அல்லது அரசு பணிக்கு முயற்சி பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த 11 அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து உச்சமடைகிறதுனால மாதத்தின் பிற்பகுதியில் இருந்து நண்பர்கள் மூலம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதில் சில பேருக்கு ஒரு வீடு மாற்றம் அல்லது ஒரு வீடு வாங்கிறது அல்லது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது, கடன் பிரச்சனையில் கொஞ்சம் மாட்டிட்டுகிறது, கடனுடைய அழுத்தம், அதுக்காக கடன் வாங்கி அதுக்காக கடனுடைய அழுத்தத்தில் இருக்கிறது, பழைய கடனை அடைக்கிறதுக்காக புதிய கடனை அப்ளை பண்ணி வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும். அதில் வந்து தேவையற்ற விஷயத்துக்கு கடன் வாங்குறத நீங்கள் தவிர்த்துருங்க. அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்க மாசி 22 2 பாவகத்துக்கு போயிடுறாரு. 2 பாவகத்தில் புதன் சூரியன் குரு இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அதனால் வார்த்தைகளால் பிழைக்கக்கூடிய அதாவது வாக்கால் பிழைக்கும் தொழில் செய்யும் வக்கீல், ஆசிரியர், மார்க்கெட்டிங், சேல்ஸு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வருமானம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். கடன் நடத்துகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அதாவது ஓரளவுக்கு வந்து சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, ரொம்ப நாளாக வேலையே தேடிட்டு இருக்கிறோம், வேலையே கிடைக்கல அப்படின்னாக்க இந்த மாதத்தில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிடைச்ச வேலைக்கு நீங்கள் போகிறது தான் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் முயற்சி செஞ்சால் அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் அலைச்சலோடு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதே போல் வந்து பிரிந்த தம்பதியர்கள் சேர்வார்களாக இந்த மாதத்தை பொறுத்தவரை அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தான் அதுக்கான பதிலே இருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகிறது மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், அந்நியோன்னியத்தோடு இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியல் ஏற்படும். அப்போ கொஞ்சம் கோபம் வரும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் நல்லது. பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தோட முக்கியமான பலன்கள். இது வந்து உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் இந்த திருவோணம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப மன அழுத்தம் ஏற்படாது. அதே போல் ரொம்ப ஒரு வீரியம் குறைந்த அளவுக்கு தான் வந்து பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, அவ்வளோதாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதன் மூலம் உங்களுக்கு பயனுள்ள ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.